ஐபிசி த்ரீ செவன்டி சிக்ஸில் கராரான காக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து செம்மையாக ஹிட் ஆயிருக்கு சிவகார்த்தியன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சாங்கை நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் பீட் வரும் ஸோ அதை வந்து பாடினது வந்து மேம் தான் ஸோ மேம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து எப்படி நீங்கள் கமிட்டாக வேணிங்க ஸோ நாங்கள் இன்னொன்றும் கேள்விப்பட்டேன் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து ஒரு பாடகர் மட்டும் இல்லை ஒரு மியூசிஷியன் ஒரு கம்போசர் சொல்ல வாடகர்னு சொல்ல வேணாம் பார்த்தேன் ஓகே ஓகே மேம் ஸோ எப்படி இந்த வாய்ப்பு எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்க்குள்ளே ஓகே அது வந்து வேற ஒரு ஒர்க்குக்காக ஒரு ஸ்டுடியோ போயிருக்கும் போது யாதவ் சார் அவங்க மியூசிக் டேரக்டர் அவங்க அவங்க இருக்கும்போது ஒர்க் வேற ஒரு ஒர்க்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் வேணும் அப்படின்னு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சரி இந்த ஒரு போர்ஷன் இருக்குங்க ஏதாவது எழுதணும் அப்படின்னாங்க ஸோ நாம் வந்து எப்பவுமே என்னோட ஓன் சாங்க்க்கு ஏதாவது எழுதி சும்மா ரஃபா எழுதி அப்புறமா லிர் கொடுத்து அதை பண்ணுவோம் கூட அது என்ன டம்மி நம்ம எதிர்த்து டம்மி அவங்க வந்து அதை பாலிஷ் பண்ணி நல்லா கொடுப்பாங்க ஸோ அப்படி எழுதும்போது சரி சி இந்த ஒரு மீட்டருக்கு ஒரு நாலு லைன் வேணும் அப்படின்னா தோணுனதே எழுதுன அவங்க தோணும் போது அவங்க எப்படி சொன்னாங்க நீங்க ஒரு ஒரு விமன் தானே இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தா எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க ஒரு காப்பா இருக்கனா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது இந்த சமுதாயத்தில் பார்த்தா கோவம் வருது ஸோ அதுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் கோவமாக இருக்கணும் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க பட் ஆனால் தப்பெல்லாம் பார்த்தா அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க ஸோ நம்ம நம்ம நிறைய சூர்யா சார் அந்த மாதிரி போலீஸ் தான் பார்த்துருப்போம் காப்ஸ் தான் பார்த்துருப்போம் ஸோ ஃபீமேல்னு வரும்போது ஓகே நம்மளோட இதுவும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை எல்லாம் வச்சு மொத்தமாக தான் பட் அது ஃபைனல் ஆகும்னு நினைக்கல பட் அது ஃபைனல் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அது

அப்படியே வந்தது கரெக்டாக அந்த ஃபிட் ஆச்சு எழுதுறதுக்கு ஒரு கண்டிப்பாக எழுதி இல்ல அதனால் கரெக்டாக அமைஞ்சது அதுதான் எப்பவுமே நம்ம ஒன்னு எழுதுவோம் ஒன்று கம்போஸ் பண்ணுவோம் சில டைம் இது வேற மாறிப்போம் அது வேற மாறி போவோம் இது ரெண்டுமே வந்து கரெக்டாக அதுல உட்காந்துருச்சு அதுதான் ஒரு அந்த டைம் ஒன்று இருக்குல்ல அது வந்து கரெக்டாக நானும் அந்த டைம்ல ஸ்டுடியோ போகணும் வேற ஒர்க்குக்காக போகணும்

இப்போ ஃபிலிம்லேயும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரம்மா சரியரமனோடய ஸ்டூடெண்ட் தான் இங்கே டூ டூ தௌசண்ட் எயிட்ல வந்து இங்கே படிக்க வந்து அப்போதில் மியூசிக் தான் கம்ப்ளீட்டாக மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணி பேக்கிங் ஒர்க் பண்ண இது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியம் ஒரு ரேப்பு ஒரு சிங்கர் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன் நான் அது இந்த மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்டோரி ஐபிசி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ்ல வந்து ஒரு ஒரு காப் ஸ்டோரி ஒரு கேங்ரேப் பற்றி ஒரு ஃபிலிமில் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது என்னோட லிரிக் ஓகே ஆனது எனக்கு தான் அது வந்து பெரிய சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மேங் மியூசிக் ஆல்சோ